வெறும் தோசையில் என்ன சத்து இருக்குன்னு இப்போலாம் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் அதையே நம்ம கொஞ்சம் ஹெல்தியாக மாற்றலாம் தோசை மாவுலாம் எப்போதும் அரைக்கிற மாவு தான் பட் அது கூட சாப்பிட்ற சில பொருட்கள் எப்படி ஹெல்த்தியாக எடுத்துக்கிறதுனா பார்க்க போகிறோம் வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன் இப்போ முதல்ல தோசைக்கு ஒரு சைடிஷ் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துடுறேன் ஆயில் ஹீட் ஆனதும் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருந்தேன் அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த பக்கம் பன்னீர் துண்டுகள் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் தக்காளியும் கட் பண்ணிவிட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியை நீங்கள் மிக்சியில் அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் அப்போ அந்த கிரேவி நல்லா திக்காகி இருக்கும் நாம் இன்றைக்கி பாப்பாஸ் கிச்சனுடைய சிக்கன் மட்டன் மசாலா பயன்படுத்தி தான் இதை செய்ய போகிறோம் இது நான்வெஜ் வெஜ் எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி மீன் மசாலாவும் அப்படி தான் நான்வெஜ் வெஜ் எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம பாப்பாஸ் கிச்சனுடைய சிக்கன் மட்டன் மசாலாவிலேருந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு மசாலாவையுமே லேசாக கலந்து விட்டுருங்க மசாலா லேசா வதங்கி வந்ததும் தேவையான அளவுக்கு தண்ணீர் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இதில் நீங்கள் கசூரி மேத்தி மல்லி இலைகள் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் லேசா கொதிக்க ஸ்டார்ட் ஆனது நம்ம பன்னீர் துண்டுகளை சேர்த்து நல்லா வேக வச்சு கிரேவியாக திக்காகி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண போகிறோம் நார்மலாக இட்லி தோசை அப்படின்னா சட்னி பொடி இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்குவோம் சா ஸோ அதனால தான் வந்து இட்லி தோசையில் என்ன சத்து இருக்குன்னு கேட்குறாங்க பட் இந்த மாதிரி நீங்கள் பன்னீரெல்லாம் கிரேவியாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு காலையிலேயே நீங்கள் பன்னீர்லாம் கொடுக்குறது தானே ஸோ ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும் ஸோ இட்லி தோசை ஹெல்தி இல்லைன்னு சொல்கிறத விட இட்லி இட்லி மாவுல ஏதாவது கலந்து கலர் கலராக கொடுக்கும்போது கூட பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி கிரேவியை மாற்றி பாருங்கள் இப்போ அடுத்து தான் நான் தோசையை தான் செய்ய போகிறேன் அதுக்கு இப்போ நம்ம இண்டஸ் வேலிலேருந்து புதுசாக ஆர்டர் பண்ணியிருந்த தோசை தவா கேஸ்டைன் தோசை தவா தான் எடுத்திருக்கு ரொம்ப சூப்பராக நல்லா ஸ்மூத் ஃபினிஷில் இருக்குது நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற நிறைய பாத்திரங்கள் மோஸ்ட்லி நைன்ட்டி பர்சன்ட் வந்து கண்டிப்பாக இண்டஸ் வேலியில் வாங்கினதாக தான் இருக்கும் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இதோடைய அன்பாக்சிங் வீடியோவும் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த தோசை தவா வந்துட்டு ப்ரீ சீசன் தான் இருந்தால் லைட்டாக நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதில் சமைக்க ஆரம்பிக்கலாம் நீங்கள் பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு இந்த குட்டி சாஸ் பண்ணுமே இந்த இண்டஸ் வேலியில் வாங்கினது தான் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல ஸோ இந்த சாஸ் பேன் அண்ட் இட்லி பாட்டில் நிறையா வாங்கியிருந்தேன் லாஸ்ட் டைம் ஒரு அன்பாக்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் இது ஜஸ்ட்டு நீங்கள் டிஷ் லிக்யூட் இருக்குல்ல அதை கொஞ்சம் சேர்த்துட்டு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிங்கன்னாவே போதும் பெருசாகலாம் வராது நீங்கள் நார்மலாக வெளியில் வாங்கக்கூடிய கேஸ்டைனில் வந்து கருப்பு கருப்பாக நிறையா வந்து மெழுகு மாதிரி வந்துட்டே இருக்குல்ல ஸோ அந்த இன்னஸ் வலி பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்காது ரொம்ப ஸ்மூத்தாக அவ்வளோ அழகாக இருக்கும் கேஸ்டைன் வந்து ஈஸியாக நீங்கள் வந்துவிட்டு சீசன் ப சீசன் பண்ணணும் அவசியமே இல்லை ஈஸியாக நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ ஸ்டவ்ல வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு உடனே ஃபஸ்ட் டைமே நீங்கள் வந்துட்டு சாப்பிட்ற பொருள் தோசை அந்த மாதிரி செய்யாமல் ஒன்ஸ் மட்டும் எதாவது தூக்கி தூர போடுற மாதிரி ஏதாவது வேஸ்ட்டான வெஜிடபிள்ஸ் அல்லது கொஞ்சமாக வெங்காயம் அல்லது தேங்காய் பால் பிழிஞ்ச சக்கை இந்த மாதிரி ஏதாவது போட்டு வதக்கிட்டு அதை தூக்கி போட்டுவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் ஏன்னா கேஸ்டைன் அப்படிங்கும் போது உடனே ஃபுட்டை நம்ம எடுத்துக்காமல் இந்த மாதிரி செய்யலாம் ஸோ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா நான் வதக்கி விட்டுக்கிறேன் இதை அப்படி தூக்கி போட போகிறோம் இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது நார்மலாக மற்ற இடங்கள்ல வாங்குகிற கேஸ்டைனில் அப்படி வதக்கும்போது நிறைய கருப்பு மெழுகு மெழுகு மாதிரி கருப்பு கருப்பாக வரும் பட் இண்டஸ் வேலி ப்ராடக்ட்டில் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே இருக்காது ரொம்ப ஸ்மூத்தாக அழகாக இருக்குது இந்த மாதிரி நல்லா அந்த வெங்காயம் ரோஸ்ட் ஆன பிறகு இதை தூக்கி தூர போட்டுட்டு ஸோ மறுபடியும் கூட நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு நார்மலாக டிஷ்ஷூ வச்சு தொடச்சிட்டு தோசை வந்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம் நல்லா மெலிசா ரொம்ப சூப்பராக வரும் நம்ம என்ன தான் வந்து மற்ற நான்ஸ்டிக்லேயோ மற்ற இதில் நம்ம தோசை பார்க்கும் போது உள்ளே அந்த பதத்தை விட கேஸ்ட் கேஸ்டைன் இரும்பு பாத்திரத்தில் நீங்கள் சமைக்கும் போதோ அந்த பதமாக இருக்கட்டும் அந்த டேஸ்ட்டாக இருக்கட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிக்கும் இரும்பு பாத்திரத்தில் சமைக்கிறது ஸோ அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இல்லை ஸோ ஆனால் இந்த இண்டஸ் வேலியூ ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கஷ்டமும் கிடையாது உங்களுக்கு இண்டஸ் வேலியூ ப்ராடக்ட் எல்லாம் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் கூடவே இந்த பாப்பாஸ் கிச்சன் அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கும்போது டுவெல் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்போ சூப்பராக நல்லா கிறிஸ்பியான தோசை ரெடி ஆயிடுச்சு பன்னீர் கிரேவியும் ரெடி ஆயிருச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது கூட ஏதாவது மில்க் ஷேக்கோ அல்லது ட்ரிங்க்ஸ் ஏதாவது எடுத்துக்கணும் டீ டே காஃபியெல்லாம் அவாய்ட் பண்ணியிருங்க கண்டிப்பாக ஹெல்தி கிடையாது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஸோ அதுக்கு ஏதாவது எடுத்துக்கலாம் நம்மளுடைய சத்து மாவு கஞ்சி மால்ட்டு அதெல்லாம் நம்ம காலையிலேயே எடுத்துக்கிட்டாச்சு ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிறகு என்ன எடுத்துக்கலாம் அப்படிங்கும்போது ராகி மால்ட்டு மாதிரி ஒன்று ரெடி பண்ணுவோம் எப்போவாக தான் எடுத்துக்கவே அதை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க குடி சீக்கிரம் லான்ச் பண்ணிடலாம் அதுக்கு இப்போ ஒரு பாத்திரத்தில் முளைக்கட்டிய ராகி முளைக்கட்டிய ராகி வந்து கொஞ்சம் உலர்த்தி லேசாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சு ோம் லேந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு சேர்த்து நல்லா லேசாக வறுத்து எடுத்துக்கிறேன் ராகி முளை கட்டுற பக்கம் பேருக்கு தெரியும் வீடியோ நான் இன்னொரு தடவை உங்களுக்கு அப்லோட் பண்றேன் லைட்டாக வரத்துட்டு ஒரு பிளேட்ல மாற்றிக்கிறேன் கூடவே கொஞ்சம் பாதாம் பாதாமுந்திரி இலக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் இது நீங்கள் கொஞ்சம் நிறைய கூட செஞ்சு ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இதுல நிறைய நிறைய மாற்றங்கள் இருக்கு இது ரொம்ப பேசிக் மெத்தட் நிறைய விதமாக கூட நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் இது எல்லாமே நல்லா ஆறி வந்த பிறகு ஒரு பிளெண்டரில் மாற்றிடலாம் இதிலே நாட்டு சக்கனையும் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்து nya இப்போ இதை வந்து நீங்கள் பாலில் கலந்துட்டு அப்படியே சாப்பிட்லாம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் போகும்போது இதை கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் ஒரு தோசை கொஞ்சம் பன்னீர் கிரேவி இந்த இந்த ட்ரிங்க் எடுத்துகிட்டு போனாவே போதும் அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும் ஏன்னா தோசையில நம்ம வந்து நிறைய தானியங்கள் கலந்து கொடுக்கும்போது கூட டேஸ்ட் மாறும்னு சொல்லிட்டு ஒரு சில பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க அந்த க ஒயிட் கலர் தோசை ஒயிட் கலர் இட்லி தான் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் குட்டிஸ் கேட்க ஆரமிச்சிட்டாங்க எங்கள் வீட்லேயுமே அதுதான் நடக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது இட்லி தோசையெல்லாம் ஒயிட் கலரில் இருக்கட்டும் பட் நம்ம வைக்கக்கூடிய சைடிஸாக இருக்கட்டும் ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக கொடுக்கும்போது பிள்ளைங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க ஸோ ஸோ கண்டிப்பாக அவங்க வீட்டில் ட்ரை பண்ணிப்பாங்க வாங்க நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக் எழுத ரெசிபியை மீட் பண்ணலாம் थैंक यू